வணக்கம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து நம்ம வந்து மரக்கன்று வந்து வைப்பாங்க வீட்டில். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நீங்கள் மரக்கன்று வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மரக்கன்று வாங்கலாம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமரத்துக்கு பக்கத்தில் உள்ள சிலுவச்சேரிங்கிற கிராமம் தான். இந்த சிலுவச்சேரி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடு இருக்குன்னா 50 வீட்டில் வந்து இந்த நர்சரி வச்சுருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரக்கன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்திரி கன்று வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. முந்திரி கன்று, மாங்கன்று, பலாக்கன்று, அதை இல்லாத வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான இந்த குரோட்டான் செடிகளும் சில நர்சரியில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆண்டிமரத்துலேருந்து நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இப்போ மெயினாக இருக்கிற நர்சரி, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிகள், உள்ளுக்குள்ளே வர நர்சரிகள், இதோட விலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கன்று நீங்கள் வாங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற நர்சரிகள் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 நர்சரி தான் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா எல்லா நர்சரியுமே நம்மளால் எடுக்க முடியல. இப்போ 2-3 நர்சரியில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருணகிரி நர்சரியில் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து கன்று எடுப்பேன். அதில் வந்து நான் முந்திரி கன்றுலாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து தொப்பாகவே இருக்குது, அதை இல்லாத மாங்கன்று அப்படிலாம் வச்சுருக்கோம். ஸோ இது போல் உங்களுக்கு வேணும் கன்று வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நர்சரிகளையும் நீங்கள் விசாரித்து எது உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த நர்சரியில் நீங்கள் வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். அருணகிரி நர்சரின்னு நாங்கள் வந்து சிலுவச்சீரில் வச்சிட்ருக்கோம். இது அரியலூர் மாவட்டம், உடையார்பாளையம் தாலுக்காவில், ஆண்டிமன் தாலுக்காவில் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் VR3 முந்திரி கன்று உற்பத்தி பண்ணுறோம். வேறு என்னென்ன கன்றுலாம் வச்சுருக்கீங்க நாங்கள்? மாங்கன்று வச்சுருக்கோம். மாங்கன்னெலாம் என்னென்ன ரகங்கள் வச்சுருக்கீங்க? மாங்கன்று வந்து ஒரு குறிப்பிட்ட ரகம் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. நீலம் இருக்குது, பந்தனப்பள்ளி இருக்குது, இமாம்பஸ் இருக்குது, மற்றதெல்லாம் எங்கள்கிட்ட தாய் மரச்செடி இல்லை. இதை மட்டும் தான் தாய் மரச்செடி இருக்குது. இப்போ முந்திரிலாம் இதெல்லாம் ஒட்டுக்கண்ணுங்களா? இதெல்லாம் இதெல்லாம் முந்திரி ஒட்டுக்கண்ணு தாங்க. இதெல்லாம் இது 40 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். 40 ரூபான்னு. ம், இப்போ இதெல்லாம் எத்தனை வருஷத்து கண்ணுண்ணு? இது 1 வருஷத்துக்கண்ணு. 1 வருஷத்துக்கண்ணு. இந்த பைய வந்து 10 கிலோ பை. 5 கிலோ பை. 5 கிலோ பை. 5 கிலோ பை. ஆ, இதான் ஒட்டு. ஆ, நேருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டு. ஒட்டு. ம், இப்போ இதெல்லாம் விதை போட்டுறீங்களா? இது விதை போடணுங்க. இது போடுறத மண்ணு கொட்டி வச்சுருக்கோம். மண்ணு கொட்டி வச்சுருக்கோம். முந்திரி கொட்டை விதை போ, முந்திரி விதை போடுவோம். முந்திரி கன்று போடுறது. ஆமாம். இதில் நாட்டுக்கன்னா வளர்த்து அதில் வந்து அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஒட்டு கட்டுறது. அப்புறம் ஒட்டு கட்டுறது. ம், இப்போ இந்த பிளாகன்லாம் என்ன ரேட்டுண்ணா? இதெல்லாம் இது வந்து 20 ரூபான்னு கொடுப்போம். 20 ரூபான்னு கொடுப்பீங்க? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி கணக்கு இருக்குது. ஆமாம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா 25 கொடுப்போம். 25 கொடுப்பீங்க? ஆமாம். இப்போ இதில் நம்ம பார்த்து பொறுக்கிக்கலாம், பெருசாக இருக்காது. ஆ, பார்த்து எடுத்துக்கலாம். சரி சரி. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முந்திரி கண்ணெலாம் அங்கே சின்ன சைஸில் இருக்குங்களா? அதெல்லாம் வந்து நாட்டுக்கண்ணு தான். அது வந்து விதை கண்ணு. ஒட்டு ஒட்டு போட்டு விதையாக வச்சுருங்க. ஆமாம், இது விதை தான். இது முந்திரி கொட்டை விதை. இதுங்களா? ம், இதெல்லாம் முந்திரி கொட்டை விதை. ம், அதே பாருங்க. என்ன பண்ணுறீங்க இப்போ இதில்? இது 3-4 நாள் ஊறி இருக்குது. 4 நாள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு. ஊற வச்சு 3 நாள் மூட்டை போட்டோம்னா இது முளைப்புத்தன்மை வந்துடும். மூடிடணும். மூடிட்டோம்னா முளைப்புத்தன்மை வந்துடும். அதை எடுத்து அந்த பாக்கெட் பிடிச்சோம்ல, அந்த பாக்கெட்டில் தண்ணி அச்சத்தில் ஊணுவோம். ஊணுவீங்க? ஆமாம். ஊனி மேலே கீத்த போட்டோம்னா அது ஒரு 10 நாள் கழிச்சு கீத்த எடுத்துருவோம். கீத்த எடுத்துருவீங்க? நல்லா முளைப்புத்தன் நல்லா வரும். எல்லாமே கொட்டை, எல்லாமே வியாதிரி கொட்டை, நல்லா பெரிய பெரிய கொட்டையாக தான். பெரிய கொட்டை தான். விதை கொட்டை தானே? இன்றைக்கி 15,000 ரூபா விற்கிது இந்த கொட்டை. ம், இந்த தரமான தேக்கங்கள்லாம் எப்படினது? ஆ, இந்த தேக்கங்கள்லாம் எப்படினது? இந்த தேக்கு வந்து 20 ரூபா. 20 ரூபா இந்த கண்ணு. இது 5 கிலோ பாக்கெட்டு. 5 கிலோ பாக்கெட்டு. ம், 5 கிலோ பாக்கெட்டு. இப்போ இதுதான் வந்து 5 ரூபான்னு சொன்னது. அப்படியே இது வந்து 5 ரூபா என்னது? 5 ரூபாங்கிறது 1 கிலோ. ஒரு அங்கே ஃப்ரண்டில் பார்த்தீங்களா, அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ல பாக்கெட் இருக்கும். இது எல்லாமே வந்து 20 ரூபா தான். இதெல்லாம் 20 ரூபா தான். இந்த மாங்கெல்லாம் என்னென்ன ரேட்டு இப்போ? இது 100 ரூபா. 100 ரூபா? 50. இதில் இப்போ என்னென்ன வெரைட்டி இருக்குது? இதெல்லாம் வெரைட்டிலாம் முடிஞ்சிச்சு. இது வெரைட்டிலாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், ஒரு வெரைட்டிலாம் சுடிக்கிற மாதிரிலாம் இருந்தாலும் தான் வரும். ஆடி மாதத்தில் தான் வருவீங்க? ஆமாம், ஆடி மாதம் வரும். இது வந்து மிளகுங்களா? அது மிளகு. ஆ, வெள்ளா மரத்தில் மிளகு சூப்பராக காய்க்கும். ம், ஆமாம். ம், இது குட்டு பார்த்தா தெரியும். செம காரமாக இருக்கும். அப்படி ஏனி வச்சு அங்கே இருக்கிற அந்த அந்த மகாகனியில் எப்படினா ரேட்டு? மகாகனி 20 ரூபா. 20 ரூபா. இப்போ திருமணத்துக்கு வந்து பை போடுறாங்கன்னா கண்ணு என்னென்ன கண்ணு தருவீங்க? பலாகண்ணு, நெல்லிக்கண்ணு, தேக்கு கொடுப்போம், கொய்யா, அவ்வளோதான் நீங்கள். இது எல்லாமே 5 ரூபா தான். 5 ரூபா தான். அது கம்மியாகவும் கொடுப்போம். ம், கம்மியாக ரூபாயும் கொடுப்போம். 4 ரூபாயும் கொடுப்போம். ஆமாம், 4.50 கொடுப்போம், 5 ரூபாயும் கொடுப்போம்.
அது அப்படிய ஆர்டர் கொடுத்து 1000 2000 எடுக்கிறாங்கன்னா ஆமாம் அதிகமாக எடுத்தால் கொஞ்சமாக கொடுப்போம், கம்மியாக எடுத்தால் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். சரி ஓகே, நன்றி. நன்றி. கருவேப்பிலாம் வந்து 5 ரூபா. 5 ரூபா. சைஸுக்கு தகுந்த ரேட்டு தான் எல்லாமே. இது மாங்கன்று எல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்குது? மாங்கன்று வந்து பங்கனப்பள்ளி, செந்தூரம். இது என்ன வெரைட்டி? இது நாட்டு மாங்கன்று. நாட்டு மாங்கன்று. இது எல்லாமே நாட்டு மாங்கன்றுங்களா? ஆமாம். நாட்டு மாங்கன்று என்ன ரேட்டு? நாட்டு மாங்கன்று 30 ரூபா. 30 ரூபா. இந்த முந்திரி கன்றுலாம்? முந்திரி கன்று 40 ரூபா. முந்திரி கன்று 40 ரூபா. ஆமாம். புதுசு குவாலிட்டியில் இது எல்லாமே ஒட்டு ரகம் தான். VR3 ஒட்டு தான். ஒட்டு தான். வேற நம்மளுக்கு பங்கனப்பள்ளி அல்ஃபோன்ஸா இது போல இதெல்லாம் இருக்குங்களா? இருக்கு. அதுதான் இங்கே நோ ஆப்போசிட்ல இருக்கு. இது பங்கனப்பள்ளிங்களா? ஆ பங்கனப்பள்ளி இருக்கு. அதுக்கு அடுத்து செந்தூரம். இதெல்லாம் என்ன ரேட் வருது? 200 ரூபா இந்த பாக்கெட். 10 கிலோ பாக்கெட் 200 ரூபா. 10 கிலோ பாக்கெட் 200 ரூபா. ஆமா. இன்னொரு 5 கிலோ பாக்கெட் பக்கத்துல இருக்குது ஒட்டுமாங்கன்னு 150 ரூபா. இது பங்கனப்பள்ளிங்களா? இது நாட்டு இது ஒட்டுக்கா. ஒட்டலே நீட் நீட்டா இருக்கும்ல. இது என்ன ரேட்டு? இது 150. 150. ஆமா. இது அது 10 கிலோ பாக்கெட். இது 5 கிலோ பாக்கெட். 5 கிலோ பாக்கெட். இது நாட்டு ரகங்களா? இதுவும் நாட்டுக்கண்ணு. இது பெரிய பாக்கெட். இது 60 ரூபாய்க்கு போடுவோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது. 60. இது இப்போதைக்கு சேல்ஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பின்னாடி இருக்கேன். பெலாலாம் 20 ரூபா. பெலாக்கண்ணெல்லாம் 20 ரூபா. நாட்டுக்கண்ணு தான். எல்லாம் 3 அடி 2 அடி இருக்கு. ஆமா நாட்டுக்கண்ணு எல்லாமே இப்பதான் போட்டிருக்கோம். இந்த மரம்லாம் எப்படிங்கக்கா? இந்த கண்ணு வா. அதெல்லாம் 30 ரூபா. 30 ரூபா. போன வருஷம் கண்ணு தான். அதெல்லாம் புதுசுனா பக்கத்துல போட்டிருக்கோம். ஒரு வருஷம் கண்ணு. போன வருஷம் கண்ணு. இது ரோஸ் வுட் இருக்கு. மகா கண்ணி இருக்கு. அது மகா கண்ணிங்களா? அது மகா கண்ணி எல்லாமே ஒரே இருக்கு. 30 தான். இந்த செம்மர கண்ணெல்லாம் இதெல்லாம் எவ்வளோக்கா வரும் ரேட்டு? செம்மரெல்லாம் புதுசு இப்போ போட்டது 40 ரூபா வரும். 40ங்களா? இதெல்லாம் புது ஐட்டம். இதெல்லாம் என்ன கண்ணுங்க அது? அது சொர்க்கம். வாஸ்துக்காக வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. வாஸ்துக்காக சொர்க்கம் தான். இந்த நீர்மருது இதை நழலுக்கு வைக்கிறது. அந்த ஸ்கூல்ல எல்லாம் வைப்பாங்கல்ல பிள்ளைங்களுக்கு நழலுக்கு பூவும் இருக்கும். அந்த நாவல நாட்டு நாவைங்களா? புரியல. அந்த நாவக்கண்ணு இருக்கு. நாட்டு நாவக்கண்ணுங்களா? அதுல என்னங்க குண்டு குண்டா இருக்கு தான். என்னென்ன ரக கண்ணெலாம் வச்சுருங்க? ஆப்பிரிக்கன் மகாகனி, இந்தியன் மகாகனி. ஆப்பிரிக்கன் மகாகனி கயா செலங்சிஸுங்கிற ரகம். அடுத்தது வேங்கை இருக்கு. செம்மரம் இருக்கு. தேக்கு நாடு தேக்கு. மர வகையில் வந்து பொது சேவைக்கான ஹைவே ரோடு பஞ்சாயத்து போர்டுக்கு தேவையான கண்ணெலாம் எல்லா வெரைட்டிஸும் அத்தி நாவல் இலுப்பை புங்கனு பாதாம் கொடுக்காப்புளி இலுப்பை மகிழம். இது என்ன செடிங்கது? ரோஸ் வுட்டு. ரோஸ் வுட்டு. இது ஃபர்னிச்சர் மரம். ஃபர்னிச்சர் மரம். அது ஃபர்னிச்சர் மரம். எவ்வளோ இதெல்லாம் கண்ணு? ஒரு பீஸ் 60 ரூபா. இது ஒரு 5 அடி 5 அடி உள்ளது. இது என்ன ரகம் கண்ணு? இது வேங்கை. வேங்கை. இதெல்லாம் என்ன ரேட்டு? இந்த ரேஞ்சு உள்ளது 60 ரூபா ரேஞ்சு போடணும். வேங்கை 5 அடி ஹைட் இருந்ததுன்னா 60 ரூபா. 60 ரூபா ரேஞ்சு. இப்போ மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா 50 ரூபா தருவாங்க. 50 ரூபா தரும். இது என்ன செடிங்க? இது ஆப்பிரிக்கன் மகாகனி கயா செலங்சிஸுங்கிற ரகம். ஆப்பிரிக்கன் மகாகனி. ஆப்பிரிக்கன் மகாகனி. இதெல்லாம் கண்ணு எப்படிங்கண்ணா? ஒரு பீஸ் 300 ரூபா போடுவோம். 300 ரூபா. இப்போ இது கண்ணு நீங்கள் வர வைக்கப்பட்ட கண்ணா இங்கே இந்த உற்பத்தி பண்ணுறோம்? உற்பத்தி பண்ணுறீங்க நீங்கள். இது பை சைஸ் வந்து 8 கிலோ. இந்த வெயிட்டு இதெல்லாம் என்ன ரேட்டு? ஒன்று இது ஒரு வருஷத்து செடி 300 ரூபா போடுறோம் ஒரு பீஸு. 300 ரூபா ஒரு பீஸு. இது மொத்தமாக இல்லை. எத்தனை வருஷத்தில் அந்த மரம் நல்லா பேருக்கும்? ஒரு 12 வருஷம் அதிகபட்சம். 12 வருஷத்தில். எது எதுக்கெல்லாம் தேவைப்படும் இந்த மரம்? இது கப்பல் கட்டுந்தாலும் கப்பல் பர்னிச்சர் ஐட்டம் எல்லா வேலைப்பாடுகளுக்கும் மர ஐட்டத்துக்கு எல்லாமே பயன்படும். எல்லாமே தேவைப்படும். இது இந்தியன் மகாகனி. இந்தியன் மகாகனி. இதெல்லாம் இந்தியன் மகாகனி எவ்வளோ? இந்தியன் மகாகனி 60 ரூபா ரேஞ்சு போடும். 60 ரூபா. 5 கிலோ கவர் சைஸு. 5 to 6 அடிக்குள்ள. எல்லாமே 5 அடி 6 அடி இருக்கு. 5 to 6 அடி 60 ரூபா. ஆமாம். பண்ருட்டி பழம். பண்ருட்டி பழம் எவ்வளோண்ணா அதெல்லாம் ரேட்டு? ஒரு பீஸ் 50 ரூபா. பீஸ் 50 ரூபா. 8 கிலோ பையன். 8 கிலோ பைய. தேக்கு. இது நாட்டு தேக்கு.
ஒரு பீஸ் 50 ரூபா போடுறோம், 5 கிலோ பை, 3 அடி உயரம். மாங்கன்னா என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? மாங்கன்னில் வந்து இப்போ தச்சியமே இருக்கிற வெரைட்டிஸ் வந்து செந்தூரமும் ஒட்டூர் ரகமும் பெங்களூர் ஆங்கிற ரகமும். இதில் சீடு விதையாக போடுறது இது 60 ரூபா பண்ணுறோம், ஒரு அரிக்கு 5 to 6 அடி. இது வந்து 60 ரூபாங்க? ஆமாம், 5 கிலோ பாக்கெட்டு. இந்த கண்ணெல்லாம் பெருசாக இருக்குங்க? இது ஹைட்டு தான், ஹைட்டு தான் இப்போ 5 to 6 அடி தான் சொல்கிறேன். இது 60 ரூபா. 60 ரூபா இப்போ இந்த சின்னதாக இருக்குது. இது சின்னதுன்னா ஒரு 40 ரூபா ரேஞ்சு போடுவோம். 40 ரூபாய்க்கு 3.5 அது போல். இதே தேக்கு 1 லிட்டர் கவரில் ஒரு 2 அடி ரேஞ்சில் இருக்கிறது 25 ரூபா போடுவோம். 25 இந்த கவரு. இதில் இந்த மாங்கன்னுங்கண்ணா? இது செந்தூரம் மாங்கன்னு ஒட்டு ரகம், இந்த பக்கம் அதுதான் எடுத்தாச்சு. இது வந்து செந்தூரம், செந்தூரம் ஒட்டு ரகம். 150 ரூபா போடுறோம், ஒரு பீஸ் 3 அடி இருக்கும் உயரம். 150 ரூபா. இது இந்த ஒட்டுமணி ஒட்டு மாங்க, இது வந்து ஒட்டு ரகம், ஒட்டு ரகம். இது பெங்களூர் ஆங்கிற ரகம். இது இதுவும் பீஸ் 150 ரூபா போடுறோம். இது மருத மரம், பொது சேவைக்காக வைக்கிறது. மருத மரம், நீர் மருந்து. எவ்வளோ ஒரு பீஸ்? 60 ரூபா போடுறோம். 60 ரூபாங்களா? நம்மளுக்கு சந்தன கண்ணெல்லாம் எங்கன்னா இருக்கு? சந்தன இருக்கு, இதெல்லாம் மரம் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டு, என்ன கண்ணுன்னு? இதெல்லாம் இது வேங்க மரம். வேங்க மரம், ஆமாம், 2 வருஷத்து மரம் இருக்கண். இது ஒரு பீஸ் 1000 ரூபா ரேஞ்சு போடுறோம். ஒரு பீஸ் 1000 ரூபா? ஆமாம். இது கிட்டத்தட்ட ஒரு 12 அடி வரும் நினைக்கிறேன். 12 அடி ஹைட் உள்ளது மரம். 12 அடி ஹைட் இருக்கு. இது இந்தியன் மகாகனி. இந்தியன் மகாகனி, ஆமாம். இதுவும் 10-12 அடி வரும் நினைக்கிறேன். 10-12 அடி. அது என்ன ரேட்டுண்ணே? இதே சேம் ரேட்டு தான், சேம் ரேட்டு. வேங்க, சேம் மகாகனி 1000 ரூபா. இது சந்தனம். சந்தனம், சந்தனங்கள்லாம் என்னென்ன ரேட்டு? 120 ரூபா பண்ணுறோம் ஒரு கண்ணு. 120 ரூபா? நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன். ஒரு 2 அடி பையனா பெருசாக தான் இருக்குது. பை பெருசு, 2 அடி 3 அடிக்குள்ளே வரும். 2-2.5. ஆனால் கொஞ்சம் கட்டை பெருசாக பெருசாக சின்னதாகவே இருக்குது. எப்படி தான் இருக்குங்களா கண்ணுது? பெருக்கும், கொஞ்சம் பெருக்கும். ஸ்லோவாக மூமெண்ட் இது, ஸ்லோவாக. நன்றிங்கண்ணா.